Dave's the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரி ஆட்டப்பட்டி பகுதியில் மூன்று மாடி கட்டடம் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி ஆட்டப்பட்டி பகுதியில் மூன்று மாடி கட்டடம் கண்ணிமைக்கும் நொடியில் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், எப்ப இந்த சம்பவம் நடந்தது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ரஹ்மான்? ஆனந்தி, புதுச்சேரியுடைய நகரின் மையப்பகுதியிலே உப்பனாறு வாய்க்கால் இருக்கின்றது. இந்த உப்பனாறு வாய்க்கால் பகுதியிலே அதாவது பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அதாவது உப்பனாறு வாய்க்கால் இருக்கக்கூடிய அந்த புதிய பேருந்து நிலையம் செய்யக்கூடிய சாலைக்கும் காமராஜர் சாலைக்கும் இடையே அதாவது பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது. இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது இந்த கட்டும் பணியானது நடைபெறாமல் முடங்கி கிடந்தது. இதனிடையே தற்போது இந்த பாலம் அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது, அதாவது அந்த வாய்க்காலை ஆழப்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த வீடு விரிசல் ஏற்பட்டு உடனடியாக மூன்று மாடி வீடு இடிந்து விழுந்திருக்கின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரை அதிகமாக விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பகுதியிலே அவர்களுக்கு நிரந்தர பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் கேட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில இந்த பகுதி மக்களுக்கு இங்கு முறையாக வீடு கட்டித்தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையிலே தற்போது இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. அதாவது இந்த நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒளிப்பதிவாளர் சீதர் காண்பிக்கூடிய பகுதி, இந்த ஆழத்தை ஆழப்படுத்திதான் இதன் மேலே அதாவது இந்த பில்லர் அமைக்கும், அதாவது இது மேலே ஒரு சாலை செல்லக்கூடிய ஒரு வாய்க்காலுக்கிடையே சாலை செல்லக்கூடிய, ஏனென்றால் புதுச்சேரி மிகவும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தில் இந்த சாலையானது அம்பேத்கர் வீதி வரை இது செல்லக்கூடிய நடு வாய்க்காலுக்கு நடுவே மேற்புற சாலை அமைக்கக்கூடிய படி. இந்த பணியை அமைப்பதற்காக தோண்டி கொண்டிருக்கும் போது, அந்த பள்ளம் தோண்டி கொண்டிருக்கும் போது அந்த பகுதியிலே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாய்க்கால் ஓரம் இருந்த அந்த கட்டணமானது ஆடத் தொடங்கியவுடன் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அந்த வீட்டில் இருந்தவர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்துக்குள்ளரே அது அதாவது சரிந்து விழுந்து தரைமட்டமாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருப்பவர்களையும் உடனடியாக போலீசார் இங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள். சம்பவ இடத்திற்கே வந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் இதை ஆய்வு செய்திருக்கின்றார். மேலும் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து ஆய்வு செய்வோம். இருந்த போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்படும், மேலும் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தரப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இது எப்படி நடந்தது என்பது குறித்தான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டார்கள். இதனால் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சட்டமன்றம் செல்லக்கூடிய சாலையிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தற்போது போலீசார் மற்றும் அதிகாரிகள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அதாவது இந்த சாலை ஓரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே அந்த வீடுகளிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த சொல்லி போலீசார் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பகுதியை கண்காணிக்கும்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றன. அதனால் பொதுமக்களை பார்க்கலாம், அனைவருமே சாலையிலே தான் இருக்கின்றார்கள். அவர்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு அச்சப்பட்டுக் கொண்டு அவர்கள் அனைவருமே சாலையில் இருக்கக்கூடிய காட்சியில் தான் காண முடிகின்றது. ஆகவே இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இந்த பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனந்தி, வீடுகளுக்குள்ள இருந்த நபர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உடைமைகள் என்ன ஆயிற்று? இதன் பிறகு அவர்கள் எங்கு தங்க போகிறார்கள்? உடனடியாக அரசு அவர்களுக்கு என்ன நிவாரணத்தை வழங்கப் போகிறது என்ற பல கேள்விகள் எழுது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரஹ்மான். Taste the Daily.